ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் பப்ஜி பாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு பற்றி இப்போ ஸ்டமிள் சீசன் ஃபைவ் டே ஃபோர்ட்டி ஃபைவ் பார்த்து பார்க்குறோம் இன்றைக்கு ஸ்டார்டிங்லாம் வருன்னு தான் காட்டுறாங்க வருண் அந்த பாத்ரூம் ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு அவர் இன்றைக்கி ஒரு புது ரூல்ஸ் மாதிரி போட்டிருக்காரு என்னென்னா வந்து நீங்கள் பாத்ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்களாம் கற்பனையாக ஒரு ஒரு கதாபாத்திரமோ அல்லது ஒரு சூழ்நிலையோ நீங்கள் வந்து க கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதைப்படி நடிச்சுக்கிட்டே நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணார் அதுக்கேற்றபடி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பேசுனாங்க நடிச்சாங்க அவர் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு நல்ல ஐடியா வருன்னு பண்ணுது அதுக்கடுத்து மறுபடியும் இந்த கண்ணாடி டாஸ்க்கு வந்துடுறாங்க இதில் வந்து இப்போ வந்து அந்த மனசாட்சியை பேசுகிற இடத்துல வந்து பாவனி இருக்காங்க அந்த பக்கம் ராஜு இருக்கார் ஸோ ராஜுவோட மனசாட்சியாக பாவனி பேசுகிறாங்க இதில் பாவனி பேசுகிறப்ப வந்து ஒரே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாங்க என்ன என்ன விஷயத்துங்க சொன்னான்னா நான் நான் ராஜுவை வந்து நல்லபடியாக தான் பார்க்குறேன் ராஜு என்னை வந்து வேறு மாதிரி பார்க்குறாரு ராஜு என்னை பற்றி எப்போதும் ஒரு தப்பான ஒரு எண்ணமே வச்சிருக்காரு மற்றவங்கக்கிட்டே என்னை பற்றி தப்பாகவே ராஜு சொல்கிறாரு நான் ராஜு கிட்டே போய் பழகி ஒரு நட்பு உருவாக்கலான்னு நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன் ஆனால் ராஜு வந்து அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை என்னை விட்டு விலகியே இருக்கார் என்னை ராஜு புரிஞ்சுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு ராஜு பிடிக்கும்னு ஒரு விட்டு போட்டாங்க பாருங்கள் அங்கே தான் நான் வந்து பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் பாவனி சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த இடம் மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா பாவனிக்கு ராஜுவை பிடிக்கவே பிடிக்காது நிறைய இடத்துல ராஜுவை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ராஜு கிச்சனில் சரியாக வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ராஜு ரொம்ப சேஃப் கேம் விளாடுறாருன்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க அப்புறம் ராஜு யாராவது பாராட்டினாக்கா உடனே வந்து ராஜோ பத்தி நெகட்டிவாக பேசுகிறேன் இப்படின்னு பல இடத்துல ராஜு பத்தி தப்பாக பேசியிருக்கிறாங்க அதனால் இந்த கடைசியாக எனக்கு ராஜு பிடிக்கும்னு சொன்னாங்க பாருங்கள் அதை மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இந்த பக்கம் ராஜு கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வராமல் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பார் நீ பா நீ பேசி யாரும் பேசு என்ன வேணாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி கல்னுவா நின்று இருப்பார் ராஜு ஆமனியும் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லி ராஜுவை வந்து தனக்கு ஃப்ரெண்டாக ஆக்கிரலாமாங்கிற மாதிரி நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனால் எதுவுமே வந்து எடுபடலை கடைசியில் கடைசி ராஜு அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டார் அடுத்து வந்து பிரியங்கா வந்து தாமரோட மனசாட்சி மாதிரி இருந்து பேசினாங்க அப்போ அவங்க பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து உனக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் இருக்குது தயவு செஞ்சு அது எவ்வளோ வயசானாலும் அதை மட்டும் விட்டுறாது எப்பவும் நீ இதே மாதிரி இரு அதே மாதிரி உனக்கு நீ ரொம்ப அப்பாவையும் இல்லை உனக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் தெரியுது ஸோ தெரிஞ்சு தெரியிறப்போ அதை தெரிஞ்சு நீ புத்திசாலித்தனமாக நடந்துக்க அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ வந்து ரொம்ப அதாவது பார்த்து பேசி அவங்க மனசை புண்படுற மாதிரி நீ பேசிடுற ஸோ அதை தவிர்த்துக்க ரொம்ப கோவப்படாத மற்றபடி நீ இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி இரு அப்படின்னு ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் பிரியங்கா முடித்தாங்க முடிச்சு அப்புறம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே ரூமில் இருக்கிறப்போ வந்து பாவனி வந்து பிரியங்கா கிட்ட சொல்லுவாங்க நீ நான் நினச்சேன் நீங்கள் வந்து தாமரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னு ஆனால் நீங்கள் சொல்லலை அப்படின்னு அப்போ பிரியங்கா கேட்பாங்க எந்த பாயிண்ட் அப்படின்னு அப்போ பாவனி சொல்லுவாங்க இல்லை தாமரை வந்து அவங்களுக்குன்னா ஒரு சட்டம் நமக்குன்னா ஒரு சட்டம் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்குன்னா தக்காளி சட்னி மாதிரி சில இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாவனி ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு அபிநயும் அந்த இடத்துல அபிநயம் இருப்பார் அபினயும் பாவனிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ பிரியங்கா வந்து பெருசாக எதுவும் சொல்லாமல் ஓ ஓன்னு சொல்லிட்டு அப்படியே அது ஃப்ரீயாக விட்டாங்க பிரியங்கா அந்த இடத்துல அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கண்ணாடி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு ஆனால் இசைவாணி என்ன பண்ணாங்கன்னா இமான் அணர்ச்சி அவங்க வந்து இமான அணர்ச்சியோடய கண்ணாடியாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து டைனிங் இது லிவிங் ரூம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இமான் அனர்ச்சியை தனியாக விட்டுட்டு அதனால பிக்பாஸு இடையில வந்து சொல்லிட்டாரு இசைவாணி நீங்கள் இமான பின் பின்தொடர்னால வந்து நீங்கள் இந்த ரவுண்டை தோத்துறங்க உங்களோட பேட்ச் எடுத்து இம்மான் அனுசி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு அவங்களும் ஒரு பேட்ச் எடுத்து இமான் அனுசி கொடுத்துருவாங்க இமான் அனுசிக்கு ஈஸியாக ஒரு இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடியுது செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிது அப்படிங்கிறாரு இதில் வந்து என்னன்னாக்கா வந்து போன ரவுண்டில் கண்ணாடியாக இருந்தவங்க இப்போ வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ போனதில் ஒரிஜினலாக இருந்தவங்க இப்போ கண்ணாடி ஆகிடுவாங்க ஸோ அது அந்த மாதிரி மாற்றம் இருக்குது ஆனால் என்னென்னா அதே பேர் இல்லை அதே டீம் இல்லை அந்த டீமை கொஞ்சம் ஷஃபில் பண்ணி விட்டார் ஆனால் இப்போ கூட வந்து யார் யாருக்கு யார் யார் பிடிச்சிக்காதோ அவங்கள சேர்த்து விட்ட மாதிரி தான் பிக்பாஸ் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு நிரூப் அருண் அப்புறம் ராஜு பிரியங்கா அக்ஷரா பாவனி ஸோ இந்த மாதிரிலாம் பிக்பாஸ் பண்ணி விட்டார் ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் என்னென்னா ராஜு அப்படியே பிரியங்கா மாதிரி மாறிட்டார் ராஜு அப்படியே பிரியங்கா மாதிரி சிரிக்கிறது எல்லாம் அப்படியே பண்ணார் அப்புறம் இன்னொரு பக்கம் இமா நினச்சி ஐக்கியாவே மாறிட்டார் ஐக்கிய மாதிரி வெள்ளை முடி விக்கிலாம் வச்சு அவர் அந்த பக்கம் மாறினார் அப்புறம் இன்னொரு பக்கம் நிரூப் வந்து கிரிமினலாக பிளான்லாம் போட்டுக்கி இருந்தார் அவர் பக்கத்தில் தண்ணி இல்லாமல் ஊற்றுறது பக்கத்தில் உள்ள பக்கத்தில் தண்ணி வச்சு ஊற்றி அடுத்தவங்களை கடுப்பு ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கிரிமினலாக நிரூப் எப்போ போல பிளான் போட்டுருந்தார் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா ராஜு வந்து பிரியங்காவோட மனசாட்சி மாதிரி இருந்து பேசுவார் இந்த இடத்துல ராஜு வந்து பின்னு பின் பின்னிட்டார் என்னை கேட்டிங்கன்னா பின்னிட்டார் நிஜமாவே ஏன்னா ராஜு ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார்னா அவர் வந்து பிரியங்கா வந்து மற்ற ஒவ்வொருத்தவங்களை பற்றி என்ன நினச்சி வச்சுருக்காங்கிறது வந்து அப்படியே கரெக்டாக வந்து நம்ம நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொன்னார் நிஜமாக நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு பிரியங்காவை ஏன்னா நான் நல்லா கவனிச்சிருந்தாதான் இந்த அளவுக்கு ராஜுவாட சொல்ல முடியும் என்ன சொன்னார்னா நிரூப் கூட வந்து நீ வந்து ஃப்ரெண்டுங்கிற ஆனால் அப்புறம் நீயே சண்டை போட்டுக்கிற அப்புறம் மறுபடியும் சண்டை போட்டு திருப்பி ஃப்ரெண்ட் இருக்கிறீங்க அதனால நீங்கள் உங்கள் நட்பு உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் உன்னை பெரும்பாலும் மதிக்க மாட்டேங்கிறான் ஆனால் இருந்தாலும் நீ அவனை ஃப்ரெண்டுங்கிற அப்படின்றாரு அது ஒன்று அப்புறம் வந்து தாமரை நீ வந்து அப்பாவி இல்லை எல்லாமே தாமரை தெரியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கே தெரியும் தாமரை சில விஷயத்தில் அப்பாவி தான் அப்படின்னு ஆனால் நீ வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வந்து தாமரை அப்பாவி இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொன்னார் அது ஒன்று அப்புறம் இன்னொன்று என்னென்னா அக்ஷரா பற்றி அக்ஷரா அக்ஷரா மேலே உனக்கு வந்து ஒரு பெரிய புறாமை இருக்குது நான் நிறையா வாட்டி கவனிச்சிருக்கேன் உனக்கு அக்ஷராவை அவ்வளோ பிடிக்காதுங்கிறது அந்த இடத்துலையும் அது உண்மை சொன்னார் அதுக்கப்புறம் முன்னாடிலாம் நீ வந்து சிபிகிட்ட பேசவே மாட்டேன் ஆனால் இப்போ என்னென்னா சிபியை உன் பின்னாடி லோலோன்னு அழைய விட்டுட்ட அதெல்லாமே சும்மா கை காட்டுறதே வந்து ஹார்ட்டுன்னு சொல்லி அவனே வந்து நம்ப வச்சிருக்க பாவம் சிபி அப்படின்னு அது சொன்னார் அப்புறம் வந்து இவங்க ஐக்கி ஐக்கிய விட்டுலாம் நீ வந்து எப்போ வந்து அவளை கொலை பண்ணலான்னு நீ வெயிட் பண்ணிக்கிற தானே பிரியங்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரியங்காக்கு ஐக்கியை பிடிக்கவே பிடிக்காதுங்கிறதையும் கரெக்டாக சொன்னார் அப்புறம் உங்களுக்கு இமாம்னர்ச்சியும் அவ்வளோ பிடிக்காது ஆனால் அவர் வெளியே போனார்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொன்னார் அப்புறம் நீ நிறைய இடத்துல வந்து ஆங்கரிங் பண்ணுற மாதிரி பேசியிருக்க அது பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக பேசுமா அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார் அப்புறம் பாவனியை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் என்னென்னா வந்து நீ பாவனி வந்து எதை நினச்சி பாவனி கூட பழகுறேன்னு தெரில நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கிறானே எனக்கு தெரியல ஆனால் அவ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ராஜு இது பாவனிக்கு வந்து மனசுக்கு கஷ்டமாகிருது அவங்க பாவனி பின்னாடி பிடிச்சி கேட்குறாங்க ராஜு ஏன் ஏன் என்னை பற்றி இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கேங்க என்னை பற்றி என்ன தான் நீங்கள் இருக்கீங்க கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் ராஜு அப்படிங்கிறாங்க அதுக்கு ராஜு சொல்கிறாரு சரி நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ எல்லோரும் இருக்கிறாங்க டாஸ்லாம் வேறு போயிட்டுருக்கு அப்புறமேல் நான் வந்து தனியாக அவன்கிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி ராஜு சொல்கிறாரு அதோட பாவனியும் சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் ராஜு பாவனிக்கிட்ட விளக்குறாரா விஷயங்களை அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் எதை காட்டுறாங்கன்னா கடைசியில் இம்மான் அண்ணாச்சி இசைவாணி ஐக்கி இதெல்லாம் கொக்கஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அண்ணாச்சி வந்து விளையாட்டாக வந்து ஒரு மாதிரி பாட்டு ரேப் ரேப் ஒரு ரேப் பாடாகிற மாதிரி என்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பார் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா காலை தூக்கி இசைவாணி முகத்துக்கிட்ட ரைட்டு லெஃப்ட் லைட் லெஃப்ட்ன்னு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆட்டிட்டாரு அது இசைவாணிக்கு ரொம்ப கோவமாகிடுது என்ன கேட்டிங்கன்னா அது அண்ணாச்சி விளையாட்டுக்கு பண்ணாரா இல்லை சீரியஸாக பண்ணாரான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது சீரியஸாக பண்ணுறாரா இல்லையான்னு ஆனால் அந்த இடத்துல அண்ணாச்சி அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய கருத்து ஏன்னா விளையாட்டாகவே இருந்தாலும் கூட ஒருத்தவரோட முகத்தில் வந்து அந்த மாதிரி கால் வச்சு இப்படி கா ஆட்டி ஆட்டி காட்டுறம்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம் தான் வரும் இன்னும் சொல்லப்போனால் இசைவாணிக்கு ஏற்கனவே அண்ணாச்சி மேலே காண்டாக இருக்காங்க அவங்கள்ட்டே போய் ஒரு இமரான்சி பண்ணது தப்பு மரதான் எனக்கு தோணுச்சு அதுவும் இல்லாமல் சில நேரத்துக்கு இன்றைக்கி என்ன தோணுன்னா அண்ணாச்சி வேணும்னா இசைவணி போய் வம்பு இருக்கிறாரோங்கிற ஃபீலிங் எனக்கு இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிக்குது அது அண்ணாச்சி தவிர்க்கணும் இல்லைன்னா அண்ணாச்சி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து ஸோ அந்த இடத்துல இசைவணி கோவப்பட்டது எனக்கு நியாயமாக தான் படுது ஸோ ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஏன்னா உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முடிஞ்சால் நம்ம சேனலில் மற்ற வீடும் சும் பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பாக பப்ஜி பாட்டி பாய் ஃப்ரெண்ட்ஸ்